ஹலோ ஐயா, ஆத்மா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். அண்ணா கூப்பிட்டுருந்தேங்க, அன்றைக்கு பிஸியா இருந்தீங்க. ஆமா. சரி, ரெண்டு நிமிஷம் உங்களோட பேசுறதுக்கு டைம் இருக்குங்களா? பேசுங்க சார். சரி, அந்த நான் சொன்னேன் அந்த புக் ஆத்ம நாட ரகசியங்களா? ஆமா ஆமா ஆமா. அது வந்து 18 தடவை படிச்சுலங்க. சரி. அது ரொம்ப எனக்கு இஷ்டப்பட்டது அந்த புத்தகம். சரி. அப்ப அது என்ன, ஒண்ணு ஒரு எனக்கு அவ்வளவு பெரிய டவுட் இல்லைங்க, ஒரு டவுட் என்னன்னாக்க, அந்த ஞானம் அடைவதற்கு விடுதலை அடைவதற்கு வந்து எந்த பயிற்சியும் வேண்டியது இல்ல, முயற்சியும் வேண்டியது இல்ல அப்படின்னு சொல்றீங்களா? அதுதான் எனக்கு புரியலீங்க. அந்த ஒரு சப்ஜெக்ட் தான் அது, எப்படி அது பயிற்சி முயற்சியும் வேண்டாம் என்று சொல்றாரு. இவர் சொல்லும் போது அது சரியாகத்தான் இருக்கும். சரி, ஆனா எனக்கு அது புரியறது இல்லையே, அது என்ன? பயிற்சியும் முயற்சியும் வேண்டாம் அப்படிங்கக்கூடியவர் ஏன் இவ்வளவு புத்தகங்கள் எழுதணும், ஏன் இவ்வளவு கிளாஸ் கொடுக்கணும்? சரி, இதுவே ஒரு முயற்சி அல்லவா ஜனங்களை வந்து இந்த, அப்ப பயிற்சியும் முயற்சியும் வேண்டாம்னா எல்லா முயற்சியாலுமே எல்லாருமே ஞானிகள் அல்லவா அப்படிங்கறதெல்லாம் ஒவ்வொரு இல்லையா? சரியா தப்பா எனக்கு தெரியலீங்க, அதனால நம்மள கேட்கணுங்க. சரி, நீங்க மற்ற நூல்களை படிக்கிற கொஞ்சம் முயற்சி பண்ணாம ஞான விடுதலை, தியானத்தை விடு ஞானத்தை பெறுங்கிற மாதிரி ரெண்டு நூல் இருக்கு. ஆமா, அத நீங்க உங்களுக்கு இப்ப நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? நான் இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கேன், நாச்சிபாளையங்கிற இடத்துல. அப்படியா, கோயம்புத்தூர்ல எவ்வளவு நாள் இருப்பீங்க? நான் வந்து நீ ரெண்டு மூணு நாள் இருப்பேங்க. ரெண்டு மூணு நாள் தான் இருப்பீங்களா? ஆமா ஆமா. அப்புறம் வந்து எங்களுக்கு ஒரு அங்க ஒரு, நாங்கெல்லாம் யோகா பிராக்டிசருங்க. சரி. இங்க ஆந்திராவில் நாங்க 51 நாள் யோகா பிராக்டிஸ் வச்சிருந்த தொடர்ச்சியா. சரி. நான் வந்து கிளாஸ் கொடுக்கக்கூடிய ஆளுங்க. சரி. அப்ப அந்த அந்த இதுக்கு என்னைய கூப்பிட்டுருக்காங்க, நான் போயிருப்பேன். இங்க எங்களுக்கு ஒரு திருவிழா இருந்ததுப்பா. சரி. கோயம்புத்தூர்ல அந்த திருவிழாவுக்கு வேண்டி நான் அமெரிக்காவில இருந்து வந்தேனுங்க. சரி. நான் உங்களை கூப்பிடலாம் நினைச்சு, அப்ப வந்து எங்களுக்கு உங்க பிலாசபி வந்து உண்மையிலேயே புரியுது இல்லீங்க. மற்றவெல்லாம் புரியுதுங்க. நீங்க முயற்சியும் வேண்டாம் பயிற்சியும் வேண்டாம் அப்படிங்கிறீங்கல்ல, அந்த ஒரு சப்ஜெக்ட் உண்மையிலேயே அது தோட்டி தோட்டி தொழாய் தொழாய் பாக்குறதுக்கு அது எனக்கு தெளிவாகிறது இல்லைங்க. அதாவது இது வந்து நீங்க நம்ம நூல்கள் எதையுமே பார்த்தது இல்லையா? அந்த ஒரு நூலை தவிர எந்த நூலையுமே பார்த்தது இல்லையா? வேற புத்தகம் கூட படிச்சிருக்கீங்க. என்ன புக்கு அது? எனக்கு சரிய கேரகம் இல்லைங்க. அந்த புக்கு வந்து நீங்க நானே மடஞ்சி உட்பாடு எழுதின ஒரு புக்கு நினைக்கிறேன். சரி, அப்படின்னா நீங்க அதுல எல்லா விவரம் சொல்லிருப்பேன். சுருக்கமா சொல்லுங்க, எப்படி நீங்க வந்து இந்த இது ஒரு ஒன்னு ரெண்டு வரையில் நீங்க சொல்லுங்க, அதை பத்தி நான் இமேஜினேஷன் பண்ணிக்கிறேன். புத்தகத்தினை நான் படிக்கிறேங்க, அதுதானுங்க. அதாவது நாம வந்து இப்போ எனக்கு புரியுது, இப்ப நீங்க யோகா நீட்டு சொல்றதுங்கிறது எல்லாமே யோகாங்கிறதுலாம் நம்ம முயற்சி பண்ணி ஏதோ அடையிறது. ஆமாங்க, அடையிறதுங்கிறது எல்லாமே நீங்க இதெல்லாம் அடைஞ்சீங்களோ அதெல்லாம் விட வேண்டியதுதான் வரும். அதுதான் அதனுடைய இயற்கை. இப்ப ரெண்டாவது நீங்க யோகாவிலே கூட ஒரு நல்ல நிலையை கூட உங்களுக்கு ஏற்படுதுன்னு சொல்லுங்களேன். ஒரு நல்ல யோகாவிலே ஒரு நல்ல நிலை ஏற்பட்டுங்கன்னா நல்ல அனுபவங்கள ஒரு பரவச நிலையே ஏற்படுது. அந்த பரவச நிலை வந்து நீடிச்சா என்ன ஆகும்? சரிங்க, நீடிச்சா உடம்பே போயிரும். சரிங்க, உடம்பே கூட அழிச்சிடும் அது. அப்ப வந்து எதுவா இருந்தாலும் வந்துட்டு போற மாதிரி இருக்கிறதான் கரெக்ட். அப்ப ஆரம்ப ஆரம்பத்துல வந்து நம்ம ஆன்மீகத்திலே வந்து ஒரு ஆரம்பகால முயற்சிகள் வந்து அடையிறதுங்கிற லாங்குவேஜ் கரெக்ட். அதுக்கப்புறம் வந்து விடுறதுங்கிற லாங்குவேஜுக்கு மாறிடணும். நீங்க அடையிறது எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்க அடையிறதுக்கு தான் முயற்சி பண்ணணும் மொழிய, விடுறதுக்கு நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். தேவையில்லான்ட்டு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாமே உங்களை விட்டு போயிடும். அதனால இது நம்ம வந்து அப்போ உண்மையிலே நீங்க மனசு வந்து நம்ம இப்ப என்ன பண்றோம், மனசை வந்து வடிவமைக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். நம்ம எல்லாம் எதை பண்ணாலும், எந்த பயிற்சி பண்ணாலும் சரி, எந்த முயற்சி பண்ணாலும் மனதை வடிவமைக்கிறதா அது. பிறகு அதுக்கப்புறம் நம்ம எல்லா வடிவத்திலையும் இருந்து விடுபட்டுறோம். அப்ப மனசை விடுவிச்சுட்டோம் இருக்குன்னா மனசு வந்து சுதந்திரமா இயங்க ஆரம்பிச்சிருக்கு. அப்ப மனசு சுதந்திரமா இயங்குறதுக்கு தான் லிபரேஷன் நம்ம சொல்றோம். லிபரேஷன், முக்தி, மோட்சம்ங்கறதெல்லாம்
மனதினுடைய சுதந்திரமா, சுதந்திரமான இயக்கமா. ஆனா அது வந்து டைரக்டா அப்படி சொன்னா யாருமே இது பண்ண மாட்டாங்கிறதுக்காக ஆன்மா அது தெரியும் இல்லாம சொல்லி இன்டைரக்ட் வேல அதை கொடுக்கறாங்க. அது அடையிறது இது அடையிறதுன்னு சொல்லி எது அடைஞ்சாலும் கிடையாதுல, எது அடைஞ்சாலுமே அதை விட வேண்டியதுதான்ங்கிற மாதிரி பெரிய ஒரு முடிவுக்கு வரும்பொழுதுதான் அடுத்த கட்டம் ஆரம்பிக்கிறது. அது வரைக்கும் நம்ம அடையிறதுங்கிற லாங்குவேஜ்ல இருந்துகிட்டே இருக்கிறோம். அப்ப நீங்க சொல்றது வந்து விடுதல் அப்படிங்கிற விடுதல்ங்கிறது வந்து விடுதல் அப்படிங்கிற பேச்சுதான் உங்களுடைய அந்த தத்துவ சாஸ்திரங்கள். தங்கிருக்கிறதுக்கு ஒரு வீடு மாதிரி வச்சிருக்கிறோம். வீடே ஒரு ஆசிரமம் மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். கிட்டத்தட்ட என்னன்னா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரிதான், வந்தவங்க தங்கி போற மாதிரி ஒரு 10 ரூம் இருக்கு. 10 ரூம்ல தங்கி இருக்கிற மாதிரி கிரவுண்ட் ஃபுளோர் ஃபர்ஸ்ட் ஃபுளோர் இருக்கு. இப்ப கூட 2 நாள் முகாம் எல்லாம் நடத்தணும், ஞான முகாம் நடத்தணும். அடுத்தாப்புல என்ன, இந்த மாசம் 28-29 கரூர்ல ஒரு ஞான முகாம் நடக்குது. கோயம்புத்தூர்ல கூட அடுத்த மாசம் 17-18 கோயம்புத்தூர்ல கூட நடக்குது. நாங்க எதுவுமே சார்ஜ் பண்றது இல்ல, ஃப்ரீயா தான் பண்றோம். குரூப் கூட்டவங்க டொனேட் பண்ணிக்கலாம். ஏன்னா எப்படியும் செலவாகும். ஒருத்தருக்கு வந்து ஆசிரமம், உங்க ஆசிரமத்துல இருக்கக்கூடிய அந்தியவாசிகள் இருக்காங்களா? இல்ல அப்படி ஒண்ணும் கிடையாது. நான் மட்டும்தான் பெர்மனண்டா இருக்கிறாள். சமையல்காரங்க இருப்பாங்க, வர்றவங்களுக்கு யார் யாரா வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க, வர்றவங்களுக்கு சாப்பாடு போடுவோம். வர்றவங்களுக்கு சாப்பாடு கொடுப்போம், அவ்வளவுதான். புதுசா சந்தேகத்தோட வர்றவங்க எல்லாம் வரமாட்டாங்க. சரி, இருந்தாலும் நம்ம கூட 2 நாள் இருந்துட்டு போலாங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோட வருவாங்க. அதனால அதிகமா சந்தேகம் தீர்றதுக்காக வர்றவங்க ரொம்ப குறைவா தான் இருக்கும். மற்றபடி முகாம்லதான் நிறைய பேர், புதுமுகங்கள் நிறைய பேர் வருவாங்க. ஒரு பாட வகுப்பு மாதிரி நடக்கும், 2 நாள் நடக்கும். யூடியூப்ல நிறைய ப்ரோக்ராம் எல்லாம் நிறைய இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு ஞான முகாம் வந்து ஃபுல் லென்த்துக்கு பாருங்க, எல்லா பகுதியையும் பாருங்க. அதாவது முகாம் நீட்டு போட்டிருக்கோம். இப்ப சிங்கப்பூர்ல ஒரு முகாம் நடந்தது, அதே மாதிரி இங்க ஏற்காடுல ஒரு முகாம் நடந்தது. அதெல்லாம் வந்து ஒரு 3-4 நாள் தொடர்ந்து இருக்கும். அதுல பகுதி 1, 2, 3 தொடர்ந்து பாத்தீங்கன்னா டோட்டல் சப்ஜெக்ட் கவர் ஆயிரும். அப்ப நீங்க இந்த இதுலயே ஒரு இடத்துல ஒரே ஒரு வரி மென்ஷன் பண்ணீங்க, அது இந்த ஐம்பொருள்களை அடக்குதல் அப்படிங்கறத பத்தி, அதை பத்தி இப்ப சிந்திக்காதீங்க பத்தி ஒரு வரி நீங்க மென்ஷன் பண்ணீங்க, அதை பத்தி நீங்க விரிவா சொல்லுங்க. ஆமா, அப்ப அந்த ஐம்பொருள்களை அடக்கிறது அடக்க கூடாது அடக்கிறது அப்படிங்கறத பத்தி ஏதாவது தனியா ஒரு புக் எழுதிருக்கீங்களா? இல்ல, ஐம்புலங்களை வந்து அடக்கணும்னு அவசியமே இல்ல. அது வந்து எல்லாமே தோண்டி மறையக்கூடியதான. இப்ப நீங்க எந்த புலன்களையுமே ஏதாவது தங்கி இருக்குதா? உங்க நினைவுதான் உங்களுக்கு அதை பத்தி நினைவுகள் தான் தங்கி இருக்கும். அந்த புலன்கள் வந்து உடனே அதுல இருந்து விடுபட்டுரும். ஆனா மனசு மட்டும் அதுல இருந்து விடக்கூடாது. அதே பிடிச்சு வச்சுக்கிட்டு அது திருப்பி எனக்கு அந்த நல்ல அனுபவம் வேணும், மோசமான அனுபவம் வேண்டாம்னு சொல்லி மனசுதான் வந்து அனுபவத்தை ரீட்டைன் பண்ற ஒரு கெப்பாசிட்டி மனசுக்கு மட்டும்தான் இருக்கு. மனசும் அந்த கெப்பாசிட்டில இருந்து விடுபடுறோம். புலன்கள் மாதிரி மனசும் மாறிடணும். எது எது வருதோ அந்த நிமிஷத்துல அத அந்த அனுபவத்துல இருந்து அடுத்த நிமிஷமே அந்த அனுபவத்துல இருந்து விடுபட்டுட்டோம்னு சொன்னா அப்ப மனசும் வந்து விடுதலைக்கு வந்துருது. புலன்கள் ஏற்கனவே விடுதலையிலதான் இருக்கு, மனசு மட்டும் விடுதலை அடையாம இருக்கு. அப்ப மனசையும் விடுதலைக்கு கொண்டு வரணும், மனசையும் இன்னொரு புலனா மாத்திரணும். சரி, ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே ரொம்ப பிரயோஜனகரமா இருந்துருங்க. விடுதல் அப்படி வேணும் அப்படின்னு சொன்னீங்கல்ல, காட்டிலும் விடுதல் தான் விசிஷ்டமானதுன்னு சொன்னீங்கல்ல, அந்த கோல் நான் இங்க பாக்குறேங்க. சரி, அது வந்து ஆரம்பத்துக்கு வந்து அதுக்காக நம்ம எடுத்த இடத்துல விடுதல் சொன்னா ஒருத்தருக்கு ஒண்ணு வழங்காது. ஆரம்பத்துல ஏதோ அடையிற மாதிரி பண்ணா தான் ஆட்கள் வருவாங்க, அது என்னன்னு பாப்பாங்க. அதனால ஒரு ஆரம்ப காலத்துல 1-2 வருஷத்துக்கு அடைதல்ங்கிற ஒரு அணுகுமுறையில போறதுல தப்பு இல்ல. ஆனா கடைசி வரைக்கும் அந்த அணுகுமுறையில இருக்கிறது நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ற மாதிரிதான்.
அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்துடணும். எனக்கு நீங்க ஏதாவது ஒரு சாமியாருடைய சித்தியரா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்களா? இல்ல, நாம போகாத இடம் கிடையாது, எல்லாத்தையும் பார்த்துட்டோம். பார்த்த அனுபவங்கள்ல அனுபவங்களுக்கு அந்த பரவச நிலைகள் கூட நமக்கு 24 மணி நேரம் வந்து பரவச நிலையிலே இருந்து கூட அனுபவிச்சு பார்த்தாச்சு. அந்த பரவச நிலையெல்லாம் வந்ததுக்கு பிறகுதான் அதுல ஒண்ணும் இல்லைங்கிறதே தெரிஞ்சது. அது அதுக்கு மேல அந்த பரவச நிலை நீடிச்சிருந்தா உடம்பு அரிச்சிரும்ங்கிற வரைக்கும் கூட தெரிஞ்சது. அப்புறம் அதுக்கப்புறம் தான் அதை கடந்தெல்லாம் போக முடிஞ்சது. அதனால ஏன்னா இல்லன்னா அதைத்தான் தேடிட்டு இருப்போம் நம்ம. நமக்கு என்னமே வந்து புரியாத வரைக்கும் ஏதோ ஒண்ணு யாரோ சொல்றதுதான் பெருசா தெரியும். அவங்க வர்றது இவ்வளவுதானிட்டு இருக்கோம். நாங்க வந்து அந்த சுவாமி சிவானந்த பரமஹம்சர் தெரியும் உங்களுக்கு? எது சுவாமி சிவானந்த பரமஹம்சர்? ஆமா, வடகரை சிவானந்தர் தானே? சித்த வித்யார்த்திகள். நான் வந்து தனியா ஒரு சபை அமைச்சிருக்கேன். சரி, கோயம்புத்தூர்ல 2-3 இடத்துல, அமெரிக்கா 2-3 இடத்துல இருந்தாங்க. அப்படி இருந்தாலும் வந்து உங்களுடைய இது வந்து ரொம்ப ஈர்ப்பா இருந்தது, ரொம்ப சுவையா இருக்கிறது, அதை படிச்சுட்டே இருக்கணுங்க. சரி 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 சரி. இப்ப உங்களுடைய வந்து அதான் சொன்னீங்க, எங்க கிளாஸ் வந்து இப்போ 51 நாள் தொடர் தியானம் இருக்க பெற்றிருக்கிறவங்க ஆந்திராவில. 10-500 பேர் வந்து கூடியிருக்காங்க ஆண்கள் பெண்கள் எல்லாம். சரி 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 சரி. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷங்க ஐயா. பின்னையும் உங்ககிட்ட எப்பாவது சமயம் கிடைக்கும் போது உங்களுடைய தரிசனத்துக்கு நாங்க வர்றோம். உங்ககிட்ட பின்னையும் பேசணுங்க. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. என்ன ஏதாவது தவறுதலாக நான் உங்ககிட்ட ஏதாவது பேசினாலும் அது நீங்க வந்து திருப்பி இருங்க, தெரியாதுங்க. சரி சரி. வணக்கம் ஐயா. வணக்கம்.